ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு ராஜ்கமல் ப்ளாக்ஸ் திடீர்னு ஒரு பார்சல் வந்துச்சு எங்க இருந்து வந்துச்சு என்னன்னு எனக்கு தெரியவே இல்ல ஆனா அட்ரஸ்ல பெங்களூர் இருந்துச்சு என்னடா இவ்வளவு பெரிய பார்சல் நம்ம அட்ரஸ்க்கு வந்திருக்கே அப்படினு ஒரு ஆச்சரியத்துல நான் திருச்சேன் லைட்டா திருச்சனா தான் தெரிஞ்சது டேக் கேர் வித் ஜோஷ் அப்படினு இருந்துச்சு அதுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணேன் இது ஜோஷ் ஷாப்ல இருந்து வந்திருக்கு அப்படினு இப்போ ஓபன் பண்ண போறேன் என்ன இருக்குன்னு தெரியல எனக்கு சோ ஜோஷ் ஷாப்ல இருந்து நமக்கு ஒரு பார்சலா ஆச்சரியமா இருக்கு ஜோஷ்ல நமக்கு எப்படியும் 1 லட்சம் ஃபாலோவர்ஸ்க்கு மேல இருக்காங்க ஜோஷாப்ல இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஒரு சோஷியல் மீடியால இருந்து எனக்கு ஒரு பார்சல் வந்துதான் ஃபர்ஸ்ட் டைம் சோ அதனால இத நான் ஓபன் பண்றேன் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு உள்ள எல்லாருமே தெரியல ரொம்ப ஆர்வமா இருக்கு ஆனா நல்ல வெயிட்டா இருக்கு இது ஒர்த் பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் அந்த பில்லிலே இருந்துச்சு 2000 ரூபாய் அப்படிண்டே ஓகே இத வச்சு நம்ம ஓபன் பண்ணலாம் அப்படியே வந்து பாருங்க என்ன இருக்கு எனக்கும் தெரியல ரொம்ப எக்ஸைட்டமென்ட்டோட நான் இத அப்படியே பாக்ஸ் ஓபன் பண்றேன் வாவ் ஒரு கார்டு இருக்கு ஹோப் யூ ஆர் கீப்பிங் சேஃப் அண்ட் டேக்கிங் ஓகே இதெல்லாம் நம்ம அப்புறம் படிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ்ல அரகுற அடுத்தது இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ஜோஷ் டி-ஷர்ட் இருக்குது சூப்பர் ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு ஐயோ எல் சைஸா சரி பரவாயில்ல கொஞ்சம் உடம்பு ஏத்திட்டு அப்புறம் போட்டுப்போம் சோ வேற என்ன இருக்கு பார்க்கலாம் ஒரு கப் இருக்குது வாவ் செமல சூப்பரா டேக் கேர் வித் ஜோஷ் அப்படின்ட்டு ஒரு கப் இருக்கு அப்புறம் என்ன இது வெள்ளி விதைன்னு நினைக்கிறேன் ஆமா சோ டேக் கேர் ஜோஷ் அப்படின்ட்டு ஒரு காம்பினேஷன் அதுக்குள்ளது அடுத்தது இதெல்லாம் என்னது கித்துலா கிரீமும் இருக்குது இது என்னது கிரீம் என்ன கிரீம் இது கேண்டில் அப்படி நினைக்கிறேன் ஆமாமா ஜோஷ் கேண்டில் பாருங்க ஜோஷ் ஷாப்ல இருந்து செம்மையா அனுப்பி இருக்காங்க அடுத்தது என்ன இதுவும் காஃபி அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் காஃபி ஆமாமா ஆமாம் சுபாரா ஏண்டா பாருங்க அடுத்தது ஒரு காஃபி இது ஓகே அடுத்தது மாஸ்க் ஜோஸ் மாஸ்க் நெக்ஸ்ட் ஒரு சானிடைசர் வாவ் சூப்பர் சின்னதா ஒரு சானிடைசர் அப்புறம் இது என்னது இது இது கார்ல அந்த லைட்டரை யூஸ் பண்ணுவாங்க அதுவா அது இது எதுக்குள்ளதுனே தெரியல எனக்கு நீங்க தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இன்னொரு கேபிள் சார்ஜர் கேபிள் இது சார்ஜர் கேபிள் எதுக்குன்னு எனக்கு தெரியல பார்க்கலாம் வேற என்னெல்லாம் இருக்கு அப்புறம் இதுவும் எனக்கு என்னனே தெரியல சேஃப்டி கேர் ஏதோ சேஃப்டி கேர் உட்னு இருக்கு எதுக்குன்னு தெரியல இதுவும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது இந்த லாக்டவுன்ல வெளில போகாம இருக்கு இந்த தாயக்கட்டை கொடுத்துருக்காங்க நம்ம உருட்டி விளையாடலாம் இது அப்படியே உள்ளே இருக்கும் அப்புறம் ஜோஸ்ல இருந்து ஒரு கோவிட் அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க இதை ஓரமா வச்சிடலாம் அப்புறம் ஒரு பேக் இருக்குது இது என்ன பேக்னே தெரியல உள்ள என்ன இருக்குன்னே தெரியல பார்க்கவே சூப்பரா இருக்குது இதுல சார்ஜர் கேபிள் வேற கொடுத்துருக்காங்க இந்த பேக்ல என்ன இருக்குன்னு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் யூஸ் மேனுவல் யூசர் மேனுவல்லாம் கொடுத்துருக்காங்க யூசர் மேனுவல்ல பார்க்கமா இதெல்லாம் எதுக்கு பார்த்துட்டு போறோம் டீட்டெயில் இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பேக் நம்ம ஓபன் பண்ணலாம் இது என்னது இது மசாஜ் பேக் அது பேட்டரிஸ் ஓபன் பண்ண கூடாதோ இது ஓகே இது என்னன்ட்டு நான் அப்புறமா சொல்றேன் யூசர் மேனுவல் எல்லாம் படிச்சுட்டு இது என்னன்னு எனக்கும் தெரியல இதை நம்ம அப்படியே வச்சிடலாம் இது மசாஜ் பண்ற பேக் மாதிரி இருக்குது இது நம்ம என்னன்ட்டு அப்புறம் ரிசர்ச் பண்ணுவோம் ஓகே அடுத்தது ஒரு டிராயிங் புக் இருக்கு பாத்தீங்கன்னா இதுல நிறைய டிராயிங் இருக்கு இதுல நம்ம பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம இது அப்புறமா இதையும் ரிசர்ச் பண்ணுவோம் அவ்வளவுதான் இது கேப் அந்த சானிடைசரோட கேப் இது சானிடைசர் பென் மாதிரி இந்த சானிடைசர் யூஸ் பண்ணலாம் அப்புறம் இந்த தாயக்கட்டை கொடுத்துட்டாங்க நான் இதுல உருட்டி விளையாட ஓ இதுலயே விளையாடுமா எதுவுமே கொடுக்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜோ ஷாப்ல இருந்து நமக்கு ஒரு 2000 ரூபாய் மதிப்புள்ள இந்த கிஃப்ட்டை கொடுத்துருக்காங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு
நம்ம இந்த டைம்ல ஜோசப்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் பட் இதுல நிறைய பொருள் எப்படி யூஸ் பண்ணனும் எதுக்கு யூஸ் பண்ணனும்னு எனக்கு தெரியல அத நம்ம பொறுமையா பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ